கிடாய் விருந்தில் ஏற்பட்ட தகராறில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. கூடுதல் தகவல் நிகழ்ச்சி நம்முடைய திருமங்கலம் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரம் என்ன? நிச்சயமா தேவப்பிரியன், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கொக்குளத்தைச் சேர்ந்த தனசேகரன் இவர் வந்து ரியல் அதிபராக உள்ளார். இவர் நேர்த்தி கடனுக்காக திருமங்கலத்தில் உள்ள காட்டுப்பத்திர ஹரியம்மன் கோவிலில் இன்று கிடாய் விருந்து வைத்துள்ளார். கிடாய் விருந்திற்காக ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக பழகிய நண்பர்கள் அனைவரையும் விருந்திற்கு அழைத்துள்ளார். விருந்திற்கு வந்த மதுரையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் வேதகிரி மற்றும் திருமங்கலத்தைச் சேர்ந்த கணபதி உள்ளிட்ட நண்பர்கள் கோவில் அருகே உள்ள மரத்தடியில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். மது அருந்திய போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாய் தகராறு முற்றியதில் இதில் வேதகிரி என்பவர் என்னை உடன் நீ பெரியாளா என்று சவால் விடுவது போல வந்து தான் காரில் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டுள்ளார். இதை கண்ட கணபதி மற்றும் உடன் இருந்த நண்பர்கள் அனைவரும் அங்கிருந்து துப்பாக்கியை சுட்டவுடன் தெரித்து ஓடிவிட்டனர். இச்சம்பவம் குறித்து திருமங்கலம் நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீஸ் வருவதை அறிந்த வேதகிரி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் திருமங்கலம் டிஎஸ்பி வசந்தகுமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டதில் அங்கே விருந்து வைத்த தனசேகரன் மற்றும் வேதகிரியின் அலுவலக உதவியாளர் சக்திவேல் மற்றும் கணபதி ஆகியோரை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த திருமங்கலம் கோட்டாட்சியர் சௌந்தர்யா மற்றும் வட்டாட்சியர் சிவராமன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் நேரிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது தேவப்பிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.